ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி, அதனால் அவரோட ஒரு காயின் போடலான்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இயர் 2005 75 இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச்னு சொல்லிட்டு காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க இயர் 2005. ஸோ அந்த காயினில் அப்படி என்ன சுவாரஸ்யமான தகவல் இருக்குன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த காயின் வரதுக்கான காரணத்தையும் பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த தகவல் எல்லாருக்குமே புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்தடையும். நான் ராமச்சந்திரன், வெல்கம் டு த சேனல் தி காயின் பீடியன்ஸ். இயர் 2005 75 இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயின்ஸில் மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த காயினில் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர் 1930 வந்து காந்தி வந்து சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் ஆரம்பித்தார். எதுக்காக இந்த போராட்டம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து சால்ட்டுக்காக, உப்புக்காக வந்து டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க. ஸோ ஒரு உப்புக்காக இவ்வளோ டேக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து போராடுறதுக்காக, ஸோ அந்த அகமதாபாத் குஜராத்தில் வந்து நடந்த ஒரு போராட்டத்தில் இவர் வந்து போயிட்டு கடலில் போய் அந்த தண்ணியை, உப்பு தண்ணி எடுக்கிறதுக்காக போனார். ஸோ அவர் பின்னாடி நிறைய பேர் அவர் கூடவும் வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த தண்டி மார்ச்ன்ற ஒரு போராட்டம் உருவாச்சு. இயர் 1930 ஏப்ரல் 6 இந்த தண்டி மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை நினைவுபடுத்துகிற வகையில் தான் வந்து இயர் 1930 2005, அதாவது அதோட 75 வருஷத்தில் இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. 75 இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச்னு சொல்லிட்டு இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர், நிக்கல், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த ரெண்டு மெட்டலில் தான் வெளியே வந்திருக்கு. இதில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூல் காயின் வெளியே வந்திருக்கு. ஸோ அது என்ன காயின்ன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். இது வந்து நார்மலான காயின் தான், இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின்ஸு. இந்த காயின்ஸ் வந்து 6 கிராம் வெயிட்டில் இருக்கும். இந்த காயினோட டயாமீட்டர் நம்ம பார்த்தோன்னா 23 mm இருக்கும். ஸோ இந்த காயின் வந்து நல்லா பாருங்கள், இது வந்து ஸ்மால் லைனு. இந்த இடத்துல வந்து இந்த லைனுக்கும் இந்த சத்தியமேவ ஜெயதி அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்குண்டான கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள கேப் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த காயினை பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப நார்மலான காயினு. 75 இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச்சோட நார்மலான காயின்ஸு இது. ஸோ இதில் வந்து எந்த டை இம்ப்ரெஷன் எதுவுமே இருக்காது, இது நார்மலான காயின். எஜ்ஜு வந்து செக்யூரிட்டி எஜ்ஜில் இருக்கும். இது வந்து மியூல் காயின் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மியூல் காயின் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இதில் வந்து 3 டைப் வெளியே வந்திருக்கு. அதாவது இதோட அப்பர் சைட் பாருங்கள், இந்த காயினோட அப்பர் சைடில். ஸோ இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லைனும் இந்த லைனும் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இது வந்து இதுவும் ஸ்டீல் காயின்ஸ் தான், இது வந்து மியூல் காயின் சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பர் 5 பாருங்கள், இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நம்ம சர்க்குலேஷன்லேயே நிறைய கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் மறக்காமல் எடுத்து வைங்க. இந்த காயின்ஸ்க்கு வந்து வேல்யூ, இந்த மியூல் காயினோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அப் டு 100 rupees வரைக்கும் போகும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு. ஸோ இந்த காயின் வந்து இந்த சத்தியமேவ ஜெயதி வந்து இந்த லைனோட டச் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த எழுத்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மேலே, ஸோ இந்த காயினில் பாருங்கள் கேப் நிறைய இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி இதில் வந்து இன்னொரு வெரைட்டி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது அது என்ன வெரைட்டினா, இந்த இந்த ஃப்ளாகில் வந்து, அதாவது ரீஎன்கிரேட், அதாவது ஃப்ளாக் லைன் தெரியும், 3 லைன் தெரியும். ஸோ இந்த கையில், இந்த காலில் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக தெரியும். இவங்க காலில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செருப்போட மார்க்கு, இந்த செருப்போட மார்க்கு, இந்த கையில் வளையும், இந்த கையில் வளையும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டாக தெரியும் அந்த காயின்ஸில், Type 3. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் எடுத்து வைங்க, அது ரீஎன்கிரேவ்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டையு, அந்த டையும் வெளியே வந்திருக்கு, அது ரொம்ப ரேரான டையு. ஸோ அந்த காயினுக்கு வந்து 100-300 rupees வரைக்கும் போகும். இது வந்து நார்மலான மியூல் காயினு. ஸோ இதில் வந்து காப்பர் நிக்கல் அப்படின்ற ஒரு மெட்டல்லையும் வெளியே வந்திருக்கு இந்த தண்டி மார்ச் காயின்ஸில். காப்பர் நிக்கல் காயின்ஸ் வந்து அதுவும் சர்க்குலேஷனில் வந்திருக்கு, பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து சர்க்குலேஷனில் வெளி வரல, கம்மியாக மின் பண்ணதுனால அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து யூஎன்சி கண்டிஷனில் அந்த காயின்ஸோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 2000-2500 rupees வரைக்கும் போகும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் இருந்தால் மறக்காமல் எடுத்து வைங்க. ஸோ இதுதான் வந்து இயர் 2005 வந்து 75 இயர்ஸ் ஆஃப் தண்டி மார்ச். ஸோ இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தின்றதுனால இந்த காயின்ஸ், காந்தியை பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காயின் தகவலோடு மீண்டும் நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நாலேஜ் எல்லாருக்குமே சென்றடையும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். லவ் யூ ஆல். ஸ்டார்ட் கலெக்டிங் த காயின்ஸ். சீர் அப்.